ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்கிற ஒரு பெஸ்டான 5 ஸ்மார்ட் போன் பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மார்ச் 2019 வரைக்கும் லான்ச் பண்ண 10,000 ரூபாய் செக்மெண்ட் லான்ச் பண்ண பெஸ்டான 5 ஸ்மார்ட் போன் பத்தி பார்க்கலாம். இந்த 5 ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி இந்த 5 ஸ்மார்ட் போனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஸ்மார்ட் போனையும் நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன். அதாவது பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் இந்த 5 ஸ்மார்ட் போனை நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன். நம்முடைய வீடியோவில் ஃபிஃப்த்தாக இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னா Honor 8C. Honor 8C ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP+2MP கேமரா இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8MP கேமரா இந்த ஸ்மார்ட் போன் வருது. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 630 சிப்செட்ல இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட் 4GB மற்றும் 30GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆஃபரில் 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானர் ஸ்மார்ட் போன், அதுவும் 4GB ஸ்மார்ட் போன் ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளாடி வாங்கணும் அப்படின்னா Honor 8C ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கும். நம்மளுடைய ரேங்கிங்கில் 4th இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னா Zenfone Max 4 M2. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன் வருது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோலகர் 6 ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மார்ட் போன் வருது. 13MP+5MP கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP கேமரா வருது. இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 660 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன் வருது. இந்த ஸ்மார்ட் போனை ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுடைய ரேங்கிங்கில் தேர்டாக இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னா Samsung Galaxy M10. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் HD+ டிஸ்பிளே வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி இஷ்யூ 90% இந்த ஸ்மார்ட் போன் வருது. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP+5MP கேமரா வருது. இந்த ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 5MP வருது. இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்கல. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட Exynos 7870 ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஓரியோவில் இந்த ஸ்மார்ட் போன் வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3400 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன் வருது. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட் 8,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் போன் US price ₹8,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ரேங்கிங்கில் செகண்டாக இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னா Realme 3. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன் வருது. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP+2MP கேமரா இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP கேமரா இந்த ஸ்மார்ட் போன் வருது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியா Helio P7 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனோட ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் Color OS 6 Android 5 இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4230 mAh பேட்டரி இந்த ஸ்மார்ட் போன் வருது. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட் 9,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுடைய ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னா Redmi Note 7. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் போனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கார்னிங் கோலகர் 5 ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மார்ட் போன் வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 12MP+2MP கேமரா வருது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP கேமரா வருது. இந்த ஸ்மார்ட் போன் Snapdragon 660 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போனோட ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் MIUI 10 Android 5 இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Type-C போர்ட்டும் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் Redmi Note 7 ஸ்மார்ட் போன் தான் ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.